கர்த்தரின் சுகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநிலத்திலே லக் என்ற ஒரு சிறிய கிராமம் உண்டு. அந்த கிராமம் ஒரு பட்டணத்துக்கு அருகில் இருந்தது. அநேகர் வசித்து வந்த அந்த கிராமத்திலே காலப்போக்கிலே இளைஞர்கள் எல்லாம் கல்வி உரிமை பெற்று பட்டணங்களுக்கு குடியேறி செல்ல ஆரம்பித்தார்கள். கிராமத்திலே வேலை வாய்ப்பு குறைவாக இருந்ததால் பட்டணங்களை நாடி அதன் வசதிகளை நாடி அநேகர் சென்று விட்டார்கள். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தின் ஜனத்தொகை குறைய ஆரம்பித்தது. அங்கே ஒரு மகத்துவமான ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு வருவோர்களின் எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்திலே அந்த ஊரில் இருக்கிற முதியோர்கள் எல்லாம் ஒவ்வொருவராயும் மறித்து தேவாலயத்துக்கு செல்பவர்கள் யாருமே இல்லை. ஆனாலும் அந்த தேவாலயம் தினசரி பெருக்கி தூய்மையாக்கப்பட்டு அதில் ஜன்னல்களிலே வைக்கப்படும் பூக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அது இப்பொழுது பயன்பாட்டில் இருப்பது போல தோற்றப்பொலிவோடு விளங்கும். யார் அதை செய்கிறார்கள்? ஒரு 74 வயது மூதாட்டி. ஆம், அந்த மூதாட்டியின் கணவர் தான் அந்த தேவாலயத்தின் கடைசி டீக்கன். அவர் இறந்த பிறகும் தேவாலயத்தை பராமரிக்க வேண்டும். ஆட்கள் வருகிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே எப்பொழுதும் இருக்கிறது. எப்பொழுதாவது யாராவது ஊருக்கு வந்தாலும் அவர்கள் அந்த தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தாயார் தினசரி அதை தூய்மைப்படுத்தி அதன் சுற்றுவெளியில் எல்லாம் புற்களை வெட்டி தூய்மையாக்கி அந்த தேவாலயம் அப்படியே செயல்படுவது போல அதை வைத்திருப்பார்கள். நாம் கர்த்தருடைய வருகைக்கும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இருதயங்கள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டு எப்பொழுது கர்த்தர் வந்தாலும் நாம் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? என்றாவது ஒரு நாள் இந்த கிராமத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் வந்து தொழுது கொள்வதற்கு தேவாலயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் தூய்மைப்படுத்தி வைப்பது போல, நிச்சயமாகவே வரப்போகிற ஒருவர் அவர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டு என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வருகிறார், அவரோடு செல்ல ஆயத்தமாய் நான் தூய்மையாய் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை பரிசோதித்து பார்த்து ஆயத்தமாயிருப்போம். யூதா 1:20-23, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கரைப்படுகிற யாவற்றையும் தள்ளிவிட்டு கர்த்தருக்கென்று கிரியை செய்கிறவர்களாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு நாம் காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைவூட்டுகின்றார். ஆம், இதை நாம் சிந்தித்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.